Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ரஜினி மாதிரி ஒருத்திக்கு இப்படி ஒரு அம்மா, இப்படி ஒரு தங்கச்சி, உடம்பெல்லாம் போய் கூட பிறந்தவங்க வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறது கேவலமான ஒரு புத்தி. வேணா அரவிந்த், நீங்க ரஜினி பார்த்திபன் மூணு பேரும் என்னென்ன செஞ்சீங்க நான் சொல்லவா? வாய முடிக்க, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்படி உனக்கு. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத அம்மா, இனிமே அவ நம்ம வீட்டுக்கே வரக்கூடாது. ஐயோ மாப்பிள்ள, வாங்கம்மா. சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா. என்னம்மா என்னாச்சு? ஹாஸ்பிடல் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீங்க ராதிகாவை கூட்டிட்டு இங்கே வந்திருக்கீங்க? ஆமா ரஜினி, அது முடியாம இருக்கால, அதான் இங்கே வச்சு பாத்துக்கலான்னு நான் கூட்டிட்டு வந்துட்டேன்டி. வா ராதிகா. ராதிகா ஒரு நிமிஷம். ஹாஸ்பிடல் போகும்போதே பெட்டியோட தான் போனியா? இல்லடி, வீட்டுக்கு போய் தான் எடுத்துக்கிட்டு வந்தோம். எதுல வந்தீங்க? ஆட்டோல தான்க்கா. சும்மா வந்தா அரவிந்த் உன்ன கார்ல விட்டுட்டு போவாரு, இல்லனா கார் அனுப்புவாங்க. இப்படி பெட்டியோட வந்திருக்க, இப்படி ஆட்டோலயே அனுப்புனாங்க. இல்ல ரஜினி, அவங்க கார்ல தான் போக சொன்னாங்க, நாங்க தான். ரஜினி, அது ராதிகா. சொல்றது உண்மை, நிஜமாவே ராதிகா கர்ப்பமா இல்ல. பார்த்திபா, ஏன் இப்ப ராதிகா மேல பழி போடுற? கர்ப்பமா இருக்கன்னு ராதிகா போய் சொல்லிட்டு இருக்கா. என்னங்க இதெல்லாம்?
உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இவ இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைய செய்வான. நானும் பார்த்துட்டே இருக்கேன். விடுமா, என்ன செய்யறான்னு பாக்குறேன். கை ஓவரா நீளுது. ராதிகா, என்னமோ உங்களுக்கு எல்லாம் பொய்ய என்னன்னு தெரியாத மாதிரியும், நான் மட்டும் பொய் சொல்லி உங்களை ஏமாத்துன மாதிரி பேசிட்டு இருக்கேன். ராதிகா, இரடி பேசிட்டு இருக்க. நீ பேசாதக்கா. லட்சக்கணக்குல செலவு பண்ணி கடை வச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன். ராதிகா, ரஜினி எங்களுக்கு உதவி பண்ணிருக்கா, அதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ரஜினி என்னைக்குமே தப்பு பண்ணது இல்ல. ஆனா நீ செஞ்சுட்டு வந்திருக்கிறது பெரிய தப்பு. என்னது, நீங்க எல்லாம் தப்பே பண்ணலையா? இவ இந்த பார்த்திபன், அரவன், எல்லாரும் மூட்டை மூட்டையா போய் சொல்லி ஏமாத்தி தானே என் கல்யாணம் நடந்தது. இதெல்லாம் நீங்க ஈஸியா மறந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்கலல்ல, எனக்கு தானே நடந்திருக்கு. வேணா ராதிகா. என்ன வேணா, என்ன வேணா, நான் பேசுவேன். என்ன பழி வாங்கி என்னை ஏமாத்தினது கரெக்ட்னா, நான் தப்பிக்க கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொன்னது கரெக்ட் தான். பாத்தியா எப்படி பேசுறாங்க? பாத்தியா, முரளியும் இப்படிதான் தப்பு பண்ணிட்டு தைரியமா பேசுறான். இவ்வளவு பேசுறான் ஏன் தெரியுமா? நீ குடுக்கிற இடம் தான், நீ இருக்கங்கிற தைரியம் தான். சரிமா, நீ தப்பிக்கிறதுக்காக போய் சொன்ன சொல்றல்ல, எதுல இருந்து தப்பிக்க போய் சொன்ன? அதுவும் இந்த மாதிரி போய் சொல்ற அளவுக்கு என்ன பிரச்சனை உனக்கு? அத முதல்ல சொல்லு. பேசு ராதிகா, இவ்வளவு நேரம் கத்துனல்ல, இப்ப பேசு. அப்போ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நீ ஏதோ பண்ணிருக்க. பொண்ணு பொய் சொல்லி இங்க எல்லாரையும் ஏமாத்திருக்க. சீ, இல ஒரு பொண்ணா? எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி பொய் சொல்லுவாளான்னு பார்த்திபன் கூட நான் சண்டை போட்டிருக்கேன். இவ்வளவு நம்பின உன்ன. நானும் தான் நீங்க எல்லாரும் சொன்னதை நம்பி ஏமாந்து போய் நின்னேன். இப்ப நான் ஒரு சின்ன பொய் சொன்னதுக்கு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்க பாரு ராதிகா, ஒழுங்கு மரியாதையா அரவிந்த் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் கூட வாழ்ற வழிய பாரு. நான் போய் அவன் கிட்ட பேசிட்டு வரேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.